சனி தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது வந்து சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்து அகல பாதாளத்தில் விழுந்தவங்களும் இந்த பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்த பிறகு பாதாளத்திலிருந்து மேலே ஏறி வரும் பொழுது சனி பகவானால் வந்து நம்ம அகல பாதாளத்திலே விழுந்திருந்தாலும் இந்த தலத்தை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு மேலே ஏறி வரும் பொழுது சனி பகவானால் இழந்த அனைத்தையும் வந்து நம்ம வந்து திரும்ப பெற்று நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்றமான பாதையை நோக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது. வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஆளானவங்களும் சனீஸ்வர பகவானால் வந்து தாங்கோனா துயரத்துக்கு ஆளானவங்களும் சாபங்களால் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எப்படி சப்த ரிஷிகளுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு நல்வழி காட்டினாரோ அதே மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் வந்து தீர்றத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நல்வழி காட்டுவார். திருநள்ளாறு தலத்துக்கு இணையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்று நமக்கு வந்து அனுகிரகம் வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து அருள் பாலிக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி, அர்த்தாசம சனி, அஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். ஆன்மீகத்தோட நட்பை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வாத்தலை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்துக்கு முன்பாக 2 கிலோமீட்டர் முன்பாகவே இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கு. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து குணசீலம் செல்லும் நகர பேருந்து அல்லது திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். பாருங்கள், நாமக்கல்லிருந்து திருச்சி வரக்கூடிய இந்த மாதிரி பேருந்தில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இறங்கி முக்கொம்பு செல்லக்கூடிய இந்த சிறிய பாலம் வழியாக சிறிது தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயத்தை எளிதில் அடையலாம். சனி தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. சனி பகவானால் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்து அகல பாதாளத்தில் விழுந்துட்டோம், நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். சனி பகவான் தர்மத்தை நிலைநாட்டுறதில் வந்து மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாட்டை ஆளக்கூடிய ராஜாவே ஆனாலும் வந்து அவர் பிடிக்கக்கூடிய காலம் வந்தது அப்படின்னா அவர் வந்து தன்னோட கடமையை வந்து சரிவர செய்வார். ஒரு முறை சிவபெருமானை சனீஸ்வர பகவான் வந்து பிடிக்கக்கூடிய நேரம் வருது, அதாவது 7.5 நாளைக்கையாவது வந்து சிவபெருமானை வந்து பிடிக்கணும். தனது கடமையை சரிவர செய்யும் சிவபெருமானை பிடிக்கிறதுக்கும் அகிலாண்டேஸ்வரி அணைக்கிட்ட சனி பகவான் வந்து அனுமதி கேட்பார். தன்னோட சகோதரர் விஷ்ணு காட்டிய வழியின்படி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வர ஆலயத்தில் சிவபெருமானோடு வந்து பாதாளத்தில் வந்து தஞ்சமடைஞ்சாங்க. சனீஸ்வர பகவானும் சிவபெருமானை வந்து பின்தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வெளியில், அதாவது வந்து சிவபெருமானை வந்து பார்த்த கோலத்திலே வந்து இங்கே வந்து அமர்ந்திருப்பார். 7.5 நாளைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு தான் சிவபெருமான் பாதாளத்திலேருந்து மேலே ஏறி வருவார். வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். சனீஸ்வர பகவானால் வந்து வாழ்க்கையில் வந்து அகல பாதாளத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த பாதாளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த ஆலயத்திலிருந்து படியேறி மேலே செல்லும் பொழுது சனீஸ்வர பகவானால் இழந்த அனைத்து வந்து நமக்கு வந்து மீண்டும் வந்து கிடைக்கும். பாருங்கள், சிவபெருமான் வந்து பாதாளத்தில் வந்து சனி பகவான் வந்து தன்னை பிடிக்க வர காலத்தில் வந்து பாதாளத்தில் அருள் பலிக்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறாரு. ஆலயத்தில் வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பலிக்கிறாரு, விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு விநாயகரை வேண்டிக்கிறோம். விநாயகருக்கு வலதுபுறம் முருகபெருமான் அருள் பலிக்கிறாரு, முருகனை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகர் மற்றும் முருகனை தரிசனம் செய்துட்டு பாதாளத்துக்குள்ளே வந்து நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னா நந்திபவன் அருள் பலிக்கிறாரு, நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன் அனுமதி வாங்கிட்டு மூலவர் பாதாள ஈஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பலிக்கக்கூடிய மூலவர் பாதாள ஈஸ்வரர். பாதாள ஈஸ்வரர் தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா பாதாள ஈஸ்வரி வந்து அருள் பலிக்கிறாங்க, அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ திரு ரவியை வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பாதாள ஈஸ்வரர் திருக்கோயில் வாத்தலை. இந்த வாத்தலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கம்பு பக்கத்துலேயே இருக்குது. முக்கம்புக்கு அடுத்தகரை, அதாவது முசிறிலேருந்து திருச்சி செய்கிற சாலையில் இருக்கிற பகுதி வாத்தலைன்னு சொல்கிற பகுதி. இங்கே வந்து பாதாள ஈஸ்வரர் அவரது அருள் பாலிக்கிறாரு. இந்த பாதாள ஈஸ்வரர் எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை சப்த ரிஷிகள் வந்து தங்களுக்கு முக்தி வேணும்னு சொல்லி கொல்லிமலையில் இருக்க அரப்பு ஈஸ்வரர்கிட்ட வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ சாமி சொன்னார், இந்த ஆற்றங்கரையில் வந்து ஐயாறுன்னு பேர், அந்த ஐயாற்றங்கரையில் ஒரு 5 சிவாலயம், அந்த 5 சிவாலயத்தை நீங்கள் முறைப்படி வழிபாடு பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி மொதல் வந்து அரப்பு ஈஸ்வரர் கோயில் கொல்லிமலையில் இருக்கிற கோயில் அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொப்பம்பட்டின்னு தம்மம்பட்டி போகிற வழியில் கொப்பம்பட்டி, அந்த கொப்பம்பட்டி
சப்த ரிஷீஸ்வரர் கோயில், அதை முடித்ததுக்கப்புறம் திருத்தலையூரில் சப்த ரிஷீஸ்வரர் கோயில், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திண்டக்கோணம் பசுபதீஸ்வரர் கோயில். இந்த நாளும் முடிச்சுட்டு அவங்க வந்து இறுதியாக வந்து வழிபட்ட தலம் தான் இந்த வாத்தலை பாதாள ஈஸ்வரர் கோயில். இங்கே வழிபாடு பண்ணதுக்கப்புறம் இந்த சாமி வந்து அவங்களுக்கு வந்து இங்கே தரத்துக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. அதனால் நீங்கள் லால்குடி பக்கத்தில் வந்து திருத்தலத்தில் அந்த ரிஷிகள் ஏழு பேரையும் உள்ளே அடக்கிடுச்சு. அதனால தான் அங்கே இருக்க சாமிஸ்வரர் அந்த சிவாலயமே பார்த்தீங்கன்னா சிவாலயம் வந்து மேற்கு பார்த்து இருக்கும். மேற்கு பார்த்து ஒரு சிவாலயம் இருந்தால் அங்கே யாரோ ஒரு சித்தரோ முனிவரோ தேவர்களோ அல்லது ரிஷிகளோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அடக்கமாயிருப்பாங்க. அந்த வகையில் ஏழு ரிஷிகளும் அடக்கமான இடம் லால்குடி சிவாலயம். அந்த ரிஷிகள் வந்து வழிபாடு பண்ண இடம் இந்த இடம். அந்த பாதாள ஈஸ்வரன் ஏன் பேர் வந்துன்னா, ஒரு முறை சனீஸ்வர பகவான் வந்து சிவபெருமானை பிடிக்க வர்றார். பிடிக்க வந்தப்போ என்ன செஞ்சிட்டாருன்னா, என்னதான் நம்ம பாராளுமன்றம் சட்டத்தை இயற்றினா கூட அந்த அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏ மந்திரி பிரதமராகட்டும் யாராக இருந்தாலுமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற நிரூபிக்கிற வண்ணமாக சாமியையும் பாதாள இந்த சனி பகவான் பிடிக்க வந்தப்போ சாமி போய் என்ன செஞ்சார்னா, இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து பாதாளத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டார். ஒழிஞ்சோடனே என்ன செஞ்சார் சாமி, சாமி பகவான் இருந்து பார்த்தாரு. ஏழரை நாளைக்கு ஆச்சு, ஒன்றும் முடியல. கடைசியில் போய் என்ன செஞ்சிட்டார், அமர்ந்திருந்தார். சாமி பாதாளத்தில் எழுந்திரிச்சு போனதுக்கப்புறம் அந்த ஏழரை நாளையை முடிஞ்சு சாமி வெளியில் வர்றார். வெளியில் வந்தோடனே சொன்னார், நீ என்னை பிடிக்க முடியலையே, நான் தான் பாதாளத்தில் ஒழிஞ்சிக்கிட்டேன்னு அப்படின்னு சொன்னப்போ சனி பகவான் சொல்கிறாரு, இந்த ஏழரை நாளையும் உனக்கு பூஜை புனஸ்காரம் இல்லாமல் நீ பாதாளத்தில் ஒழிஞ்சிருந்தில்ல, அதுவே உன்னை பிடிச்சதுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லி இந்த சனி பகவான் வந்து சாமிகிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் சாமி சொல்கிறாரு, நீ வந்து சரியாக தான் செஞ்சுருக்க, ஆயிரம் தான் இருந்தாலும் ஒன் நவகிரகங்களை படைத்து அதை இயக்கிறது நானாக இருந்தாலும் எல்லோருமே அந்த நியதிக்கு நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத நீ நிலைநிறுத்துறதுனால நீ என்றைக்கும் தர்மவான் தான் அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட இடம் இந்த இடம். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அஷ்டமத்து சனி, சனி ஏழரை சனி, கண்ட சனி, அப்படி எந்த சனி திசை நடந்தாலும் சரி, இங்கே இருக்க பாதாள ஈஸ்வரரையும் வழிபாடு பண்ணவங்களுக்கு அந்த சனியினால் வர்ற தோஷங்கள் விட்டு விலகி அறவே நீங்குங்கிறது காலங்காலமாக இங்கே நடக்கிற ஒரு இது வழிபாடு. இங்கே சனீஸ்வர பகவான் சாமியை பார்த்த நிலையில் இருப்பார். அது ஒதுங்கி இருப்பார், ஏன்னா சாமிக்கு நேராக இருக்க முடியாது, நேர்ந்தால் தான் நெற்றிக்கண்ணில் எரிச்சிருவார். அதனால் ஒதுங்கி சாமி வந்து சாமிக்கு இடதுபுறத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த சனிக்கிழமையில் வந்து இந்த சனி பகவானுக்கு எல்லால் விளக்க கருப்பு துணியில் எள்ளு வச்சு நல்ல நேர விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படியாப்பட்ட சனி தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு விலகி நம்மளோட இங்கே இருக்கிற பாதாள ஈஸ்வரரும் பாலசுந்தரி அருளால் நம்ம தோஷங்கள் விலகி நலமாக வாழலாம்ங்கிறது இந்த திருத்தலத்தோட சிறப்பு. எல்லோரும் இந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபாடு பண்ணி எப்படியாப்பட்ட சனி தோஷங்கள் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வந்து வழிபாடு பண்ணுங்கள், உங்களோட வினைகள் எல்லாம் கரைஞ்சி சனியால் வருகிற பாதிப்புகள்லாம் குறைஞ்சி நல்ல சந்தோஷமாக சகல சௌபாகியத்தோடு வாழலாம்ங்கிறது இந்த இடத்தோட மகிமை. அதனால் எல்லோரும் வாங்க, எல்லோரும் வழிபாடு பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் என்னாடுடைய சிவனையை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரொம்ப சிறப்பான முறையில் திரு ரவியா நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் வந்து அருள் பலிக்கிறாரு. நரசிம்மர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். நரசிம்மரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து நாம் அனைவருக்கும் வந்து அனுகிரகம் வழங்கக்கூடிய அமைப்பில் சனீஸ்வர பகவான் வந்து இந்த இடத்துல வந்து அருள் பலிக்கிறாரு. அதாவது வந்து மூலவர் சிவபெருமானுக்கு சற்று இடதுபுறம் வந்து தள்ளி இருந்து ஆலயத்தோட முகப்பிலேயே வந்து சனீஸ்வர பகவான் வந்து அமர்ந்த குளத்தில் காணப்படுறாரு. சனி பகவான் வந்து தர்மத்தை வந்து நிலைநாட்டுறதுலையும் தன்னோட கடமையை வந்து சரிவர செய்கிறதுலையும் வந்து சனீஸ்வர பகவானுக்கு நிகர் சனீஸ்வர பகவான் தான். இவர் வந்து சிவபெருமானை வந்து பிடிக்க காலம் வரும் பொழுது, அதாவது வந்து ஏழரை நாளிகையாவது வந்து சிவபெருமானை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கிட்ட போய் முறையிடுறாங்க. அன்னை வந்து சிவபெருமானை வந்து சனீஸ்வர பகவான்கிட்டருந்து காக்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதாளத்தில் வந்து அன்னையும் சிவபெருமானும் வந்து ஐக்கியம் வராங்க.
சிவபெருமான் வந்து மீண்டும் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு இடதுபுறமாக பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் இந்த ஆலயத்தோட முகப்புள்ளையே வந்து தன்னுடைய கடமையை வந்து செய்கிறதுக்காக வந்து அமிர்த கோலத்தில் வந்து காணப்படுறாரு. அந்த 7.5 நாளிகை முடிந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து மேலே வரும் பொழுது உன்னோட கடமையை நீ வந்து சரிவர செய்ததுனால உனக்கு வந்து ஈஸ்வரம் பட்டம் வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தனது கடமையை சரிவர நிலைநாட்டிய சனீஸ்வர பகவான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கள் பொதுவாக வந்து ஒரு ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா சாமியை தரிசனம் செய்துட்டு படி இறங்கி தான் ஆலயத்தை விட்டு வெளியில் போவோம். ஆனால் இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா படி ஏறி வந்து நம்ம வந்து ஆலயத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதாவது வந்து சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்து அகல பாதாளத்தில் விழுந்தவங்களும் இந்த பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்த பிறகு பாதாளத்திலிருந்து மேலே ஏறி வரும் பொழுது சனி பகவானால் வந்து நம்ம அகல பாதாளத்திலே விழுந்திருந்தாலும் இந்த தலத்தை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு மேலே ஏறி வரும் பொழுது சனி பகவானால் இழந்த அனைத்தையும் வந்து நம்ம வந்து திரும்ப பெற்று நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்றமான பாதையை நோக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலும் சப்தரிஷிகள் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. முருகபெருமானால் வந்து சப்தரிஷிகளுக்கு வந்து ஒரு முறை வந்து சாபம் ஏற்படும். அந்த சாபம் நீங்கிறதுக்காக ஐயாற்றில் இருக்கக்கூடிய 5 சிவாலயங்களை வந்து அவங்க வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அறப்பளீஸ்வரர் கோயில் வந்து முதல்ல தரிசனம் பண்ணுவாங்க. அதன் பிறகு கொப்பம்பட்டி, திருத்தலையூர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திண்ணக்கோணம் தரிசனம் செய்துவிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து இறுதியாக வருவாங்க. இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அசுரரியாக அந்த 7 முனிவர்களுக்கு வந்து நீங்கள் லால்குடிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு வந்து நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து ஆசி வழங்கினதாக வந்து சொல்லப்படுது. அதன் பிறகு இவங்க வந்து லால்குடி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்க காரணமான தலமாக இந்த ஆலயம் அமையப்பட்டதுனால வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஆளானவங்களும் சனீஸ்வர பகவானால் வந்து தாங்கோனா துயரத்துக்கு ஆளானவங்களும் சாபங்களால் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எப்படி சப்த ரிஷிகளுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு நல்வழி காட்டினாரோ அதே மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நல்வழி காட்டுவார். திருநள்ளாறு தலத்துக்கு இணையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்று நமக்கு வந்து அனுகிரகம் வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து அருள் பாலிக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆறுகள் வந்து கூடக்கூடிய இடத்துல வந்து காணப்படுது. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து பாதாளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருச்சியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வரத்துக்கு நிறைய வந்து பேருந்து வசதி வந்து காணப்படுது. திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் பேருந்து அல்லது திருச்சியிலிருந்து குணசீலம் செல்லும் பேருந்தில் வந்து நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். ஆலயத்துக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா காவிரி மற்றும் கொள்ளிடம் வந்து இரண்டு வந்து இணையக்கூடிய காட்சி வந்து ரொம்ப அற்புதமான முறையில் வந்து காணப்படுது. இந்த 2 நதிகளும் வந்து இணையக்கூடிய இடத்துல வந்து இங்கே வந்து சிவபெருமான் வந்து பாதாள ஈஸ்வரராக வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதனால் வந்து சனீஸ்வர பகவானால் தாங்கொன்னா துயரத்துக்கு ஆளான அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து சனி பகவானோட அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்றமான நிலையை வந்து அடையுமாறு நான் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.